இந்த நாளில் ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜெப நாட்களின் இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தினார், நம்முடைய ஜெபங்களை கேட்டருளுகிறார். வரும் நாட்களில் தேவன் நம்மேல் வைத்த திட்டத்தை பலமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு தொடர்ந்து காணப்படுவோம். இந்த நாளிலே கொல்கதா மலை அனுபவத்தை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கொல்கதா மலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த கொல்கதா மலையில் சிலுவையில் அறைந்தபடியினால் இந்த மலை பிரசித்தி பெற்றது. அது வேத புஸ்தகத்திலும் எழுதப்பட்டது. எபிரேய பதத்திலே கொல்கதா என்றும் லத்தீன் பதத்திலே கல்வாரி என்றும் இது அழைக்கப்படுகிறது. கல்வாரி மலை, கொல்கதா மலை என்று. இந்த மலை எருசலேம் பட்டணத்திற்கு மிக அருகில், எருசலேமினுடைய பட்டணத்தின் மதிலுக்கு தொட்டாற்போல இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 19:17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்தது. இயேசு கிறிஸ்து கொல்கதாவிலே சிலுவையில் அறையப்பட்டார். இந்த கொல்கதாவிற்கு இன்னொரு இடம் மண்டை ஓட்டு மலை என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இதனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த இடம் ஒரு கொடூர குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் ஸ்தலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம். ரெண்டு கள்ளர்கள், அதன் நடுவிலே இயேசு, இப்படி மூன்று பேரை அன்றைக்கு சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு கொலை தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம். யூதருடைய வழக்கத்தின்படி கொலை தண்டனை வந்து அவர்கள் மார்க்க சம்பந்தமான எதிரிகளுக்கு, அதாவது இவர் ஒரு துருபதேசக்காரர் என்கிற கணக்கிலே, அவருடைய யூத மார்க்கத்துக்கு விரோதமானவர் என்கிற கணக்கிலே பண்ணினார்கள். அந்த ரெண்டு பேரையும் சமூக குற்றங்களுக்காக பண்ணியிருப்பார்கள், ரெண்டு கள்ளர்களை. இப்படி தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடம். இன்னொன்று, அந்த தண்டனையின் விதத்திலே மரத்திலே தூக்கி கொல்லுகிறது. சிலுவை மரத்திலே தூக்கி, அதாவது சிலுவையில் அறைந்து தொங்க விட்டு கொலை செய்வது வந்து சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். சபிக்கப்பட்டவர்கள், மரத்திலே தூக்கி கொலை செய்யப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன். அது பழைய ஏற்பாட்டிலே அந்த நியமத்திலே இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து கள்ளர்களில் ஒருவர், ஒருவரை போல ஒரு சபிக்கப்பட்ட நபராக அப்படித்தான் அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அப்படி இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஒரு மாபெரும் திட்டம், ஆதி முதலே உண்டாக்கி வைத்த ஒரு திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா.
யூதர்களும் மற்றவர்களும் நினைத்திருப்பார்கள், இது வழக்கமாக நடக்கிற ஒரு கொலை தண்டனை, இப்பொழுது எங்கள் மதத்துக்கு மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்பின இவரை கொண்டு விட்டோம் என்று. ஆனால் இது வந்து தேவன் ஆதி அனாதியாய் தீர்மானித்து வைத்திருந்த ஒரு கிரியை கொல்கதா மலையிலே நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. சாத்தானும் இந்த யூதர்களையும் ரோமர்களையும் ஏவி விட்டு இயேசுவை கொலை செய்தான். ஆனால் அதுவே அவனுக்கு பலத்த அடியாய் முடிந்து விட்டது. ஆமேன். அல்லேலூயா. சாத்தான் வந்து இந்த சிலுவை மரணத்தினாலதான் சாத்தானுக்கு அடி விழுந்தது. அப்ப இவர்கள் நினைத்து செயல்படுத்தினது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று. அல்லேலூயா. அவர்கள் இயேசுக்கு தோல்வி என்று நினைத்தார்கள், அதுதான் இயேசுக்கு பெரிய ஜெயமாக முடிந்தது. ஆமேன். இயேசுவை பின்பற்றின கிறிஸ்தவர்களுக்கு முடிவு என்று நினைத்தார்கள், ஆனால் சிலுவைதான் கிறிஸ்தவர்களுக்கு துவக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி கொல்கதா மலை ஒரு பெரிய சரித்திரத்தை நமக்கு காட்டுகிறது. இப்ப நாம் இந்த கொல்கதாவின் அனுபவத்திலே அனுபவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை வசனங்கள்ல இருந்து நான் நினைப்பூட்டி அதை தேவனிடத்திலே மன்றாடி கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக இந்த கொல்கதாவில் நிறைவேற்றப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் 1 யோவான் 1:7, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப முதலாவது இந்த கொல்கதாவின் அனுபவத்திலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தெரிந்த விஷயமானாலும் நான் வசனங்களை சொல்லி அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு பேர் தான் பாவம். அந்த பாவம் நம்முடைய ஆத்மாவில் ஒரு கரை போல படிந்திருக்கிறது. அந்த பாவக்கரையை நீக்க இயேசு ரத்தம் சிந்தினார். ஆமென். எனவே நாம் மனந்திரும்பி இயேசுவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம். அது வாழ்நாளெல்லாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற காரியம். ஆனால் தொடர்ந்து சில பாவங்கள் அல்லது குறைகள் வாழ்க்கையிலே வரும்பொழுது திரும்பவும் வாயினால் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறோம், அப்பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். ஆமென். இதெல்லாம் நமக்கு கிடைத்தது அந்த கொல்கதா மலையிலே இயேசு சிந்தின இரத்தத்தினாலே. ஆமேன். அப்ப இன்றைக்கு ஒருவேளை யாருடைய வாழ்க்கையிலாகிலும் என்கிட்ட சில குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் அறிக்கை பண்ணலாம், என்றைக்கும் அறிக்கை பண்ணலாம். நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது, கிருபையின் வாசல் திறந்தே இருக்கிறது. ஆமேன். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக 1 பேதுரு 2:24, 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹலேலூயா. இங்கே பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்பதும் அதற்கு கூட அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இப்போ ரெண்டாவது கொல்கதா மலையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெய்வீக சுகம். ஹலேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். வியாதியினுடைய கொடூரங்களை அவர் அனுபவித்து தீர்த்தார். அவர் சிந்தன இரத்தத்தினாலே, அவர் பட்ட அடிகளினுடைய அந்த தழும்புகளினாலே நமக்கு இன்றைக்கும் சுகம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா வியாதி என்பது வந்து ஒரு சாபம் அல்லது ஒரு விழுந்த மனுஷனுக்கு உள்ளது. இப்போ ஆதாம் ஏவாள் விழுகைக்கு முன்னால வியாதியே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு கஷ்டமே கிடையாது, நீடூழி வாழ்வார்கள். ஆனால் அந்த வீழ்ச்சியிலே வந்த ஒரு காரியம்தான் இந்த வியாதி, மரணம், இந்த சரீர மரணம் எல்லாம். அப்போ இயேசு அதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆதி ஏதேனிலே மனிதன் வியாதி இல்லாமல் வாழ்ந்தான். இன்னும் இயேசுவின் வருகைக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? நித்தியத்திலே வியாதியே இல்லாம தான் வாழப்போகிறோம். இந்த இடைப்பட்ட உலக வாழ்க்கை காலத்தில் தான் இந்த வியாதி நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை, ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சரீரம் மீட்பு வந்து இயேசுவின் வருகையில் தான் நமக்கு கிடைக்கும். அன்றைக்கு தான் அது மறுரூபமாகும்.
உயிர் தழும்பும் பொழுது அல்லது எடுத்துக் கொள்ளப்படும் போது. அது வரைக்கும் சரீரம் சரீரம் தான். அதனால தான் வியாதி சரீர மரணம் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கும் சம்பவிக்கிறது, பாவிகளுக்கும் சம்பவிக்கிறது. ஆனா இயேசு இதுக்கு ஒரு பரிகாரம் செய்திருக்கிறார். அதுதான் இயேசு சிலுவையிலே நமக்காக இந்த வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் பட்ட ஒவ்வொரு அடிகள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவதற்காக. ஆமேன். ஆனால் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், இதை நினைக்கும் பொழுது இயேசுடைய சரீரம் நமக்கு அடிக்கப்பட்டதை நம்ம நினைக்கணும். ஆண்டவரே, அன்றைக்கே நீர் இந்த பாடுகளை சகித்து விட்டீர். இனி திரும்ப நான் இந்த பாடுகளை என் சரீரத்திலே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சுமந்து தீர்த்துட்டீங்க, நீங்க அந்த சுகத்தை எனக்கு தாங்க அப்படி சொல்லி நம்ம கிளைம் பண்ணி கேட்கறதுக்கு தான் உண்டு. அவருடைய தழும்புகளால் சுகம் ஆனோம்னே எழுதி வச்சிருக்கு. ஆனோம்னா அது முடிஞ்சு போச்சு, ஆண்டவரை சம்பாதிச்சு வச்சிட்டாருன்னு அர்த்தம். எப்படி பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்தாரோ அப்படியே தெய்வீக சுகத்தை என்ன பண்ணிட்டாரு, சம்பாதித்து வச்சிட்டார். பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி கேட்டு வாங்கிக்கிறோம், அதே மாதிரி வியாதியின் சுகத்தையும் கேட்டு வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இன்றைக்கு அதற்காகவும் நாம் ஜெபிக்கணும். கொல்கத்தாவிலே நமக்கு கிடைக்கிற அடுத்த ஒரு பெரிய பாக்கியம் தெய்வீக சுகம் என்ற பாக்கியம். அல்லேலூயா. தெய்வீக சுகம். அடுத்தது கலாத்தியர் 3:13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு, தெய்வீக சுகம், மூன்றாவது என்ன கிடைத்திருக்கிறது, சாப விமோசனம். நம்மேல் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களை நம்மை விட்டு மாற்றும்படி இயேசு நமக்காக சாபமானார். ஏன் சாபமானார்? நியாயப்பிரமாணத்தில் மரத்திலே ஒருவர் தூக்கி கொலை செய்யப்படுவதுன்னா அவர் சபிக்கப்பட்டவர்னு எழுதியிருக்கிறது. அந்த அளவுக்கு இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களுக்கு நம்மை விலக்கி காத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற சாபம்னு சொல்லும் பொழுது குறிப்பாய் உபாகமம் 28 ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது, சாபத்தின் பட்டியல். நீ கர்த்தரை ஆராதிக்காமல் அல்ல கர்த்தரில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளாம போனா உண்மையில் இந்த சாபம் எல்லாம் வரும். பயங்கரமான சாபங்கள் சொல்லி இருக்கிறது. இது கர்த்தரிட்ட சாபம், கர்த்தரிட்ட சாபம். அது மனுஷனுக்கு வரும். அதிலிருந்து இந்த இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்யறது, விடுவிக்கிறது. இனி அது மட்டுமல்ல, மனுஷர்களும் சாபம் போடுவார்கள். ஆனால் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது, தங்காது. எல்லாவித சாபங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பரிபூர்ண விமோசனத்தை தருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்காவது என் வீட்டில் சாபம் தொடருது அப்படிலாம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் வைத்து நன்றாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவ மன்னிப்பு, தெய்வீக சுகம், சாப விமோசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பிசாசின் மேல் ஜெயம். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினதுனாலே கிடைத்த அடுத்த பாக்கியம் பிசாசின் மேல் ஜெயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசு பல கிரியைகளை செய்து பார்க்கிறான். மறைமுகமாய் போராடுகிறான், மந்திரவாதிகளை வைத்து போராடுகிறான், சில மனிதர்களை வைத்து போராடுவான், பல விதங்களில் தீமை செய்ய பார்ப்பான். ஆனால் அந்த பிசாசின் மேல் ஜெயம் நமக்கு கொல்கத்தாவிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசின் மேல் ஜெயம், அதுக்காக நாம் ஜெபிக்கணும். அடுத்ததாக 2 Corinthians 8:9. 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு
உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு நமக்காக தரித்திரராகி நம்மை தரித்திரத்திலிருந்து விடுவித்தார். இப்போ எப்படி பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசில் மேல் ஜெயம், இதெல்லாம் இருக்கிறதோ அதே போல தரித்திரத்திலிருந்தும் நமக்கு என்ன இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. அதையும் இயேசு நமக்காக தரித்திரர் ஆகி அதை சம்பாதித்து தந்திருக்கிறார். இப்போ வாழ்க்கையிலே இல்லாமைகள் தரித்திரம் என்கிற நிலை வரும்பொழுது இந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ணலாம், ஆண்டவரே நீர் எனக்காக தரித்திரராகி என்னை ஐஸ்வர்யமாக்கி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யத்தில் எல்லாமே இருக்கு, பணம், பொருள், செல்வம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பரலோக ஐஸ்வர்யம், எல்லா பொக்கிஷங்களும் சேர்ந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஏசாயா தீர்க்க தரிசனம் 53 அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில், இயேசு உலகத்துக்கு வர்றதுக்கு பல சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா இதை தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சிருக்கிறார். அவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கு பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதற்கு விளக்கம் மத்தேயு 8:17 இருக்கு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்போ பாருங்க, இங்கே பாடுகள்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் அதுக்கு பலவீனங்கள்னு விளக்கம் கொடுத்துருக்கு. இங்கே துக்கங்கள்னு சொல்லியிருக்கு, அதுக்கு புதிய ஏற்பாட்டில் நோய்கள்னு விளக்கம் கொடுத்துருக்கிறது. அப்போ நம்முடைய பாடுகள் துக்கங்கள் அப்படி சொன்னால் சரீரப்பிரகாரமாக அனுபவிக்கக்கூடிய பாடுகள் துக்கங்கள், பலவீனத்தினால வரக்கூடிய பாடுகள், வியாதியினால வரக்கூடிய துக்கங்கள், இதெல்லாம் இயேசு சுமந்தார் என்று சொல்லியிருக்கிறது. 5 கடைசி பகுதியிலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றும் எழுதியிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏற்கனவே நாம் சொன்ன தெய்வீக சுகத்தை சொல்லுகிறது. அடுத்தது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அது மீறுதல், அக்கிரமம் என்பது பாவம். பாவ மன்னிப்பை அவர் பெற்று தந்தார் என்பதையும் இது சொல்லுகிறது. அதையும் நம்ம பார்த்துட்டோம். புதுசா என்ன இருக்குன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த பட்டியலில் புதுசா இங்க இந்த வசனத்துல நாம் அறிகிறது, நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அதற்குரிய ஆக்கினை வேதனையெல்லாம் அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, சுமந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவ்வளவு காரியங்கள் நேரடியாய் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. கொல்கதா மலையிலே சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். நான் இதை ஜெபத்தில் திரும்ப நினைப்பூட்டுவேன். எல்லாருமாக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கேட்டு ஜெபிக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு வேண்டியது என்ன? பாவ மன்னிப்பா, தெய்வீக சுகமா, சாப விமோசனமா, பிசாசின் மேல் ஜெயமா, அல்லது தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதமா, சமாதான கேடு நீங்கி சமாதானமா, இதெல்லாம் சேர்த்து தான் இயேசு அந்த பாடுகள் பட்டு சிலுவையில் நமக்கு சம்பாதித்திருக்கிறார். இப்பொழுது எல்லாரும் ஜோ பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். சிலுவை எப்பொழுதுமே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிலுவையை நாம் சிலுவையில் நடந்த கிரியையை விசுவாசித்து கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவருடைய கல்வாரியை நாம் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் எது உங்களுக்கு தேவையோ அதை கேளுங்கள்.
ஆண்டவர் சமூகத்தில் எது உங்களுக்கு இன்றைக்கு தேவையோ அதை கேட்பீர்களாக. ஹல்லேலூயா, ஆமென். குற்றம் குறைகள் வாழ்க்கையில் இருந்தால் இப்பொழுது அறிக்கை பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து மறுபடியும் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை யாராவது பெறாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய சீஷனாய் பிதாவின் பிள்ளையாய் மாற்றும் ஐயா, என் ஆத்மாவை சுத்திகரியும் ஐயா என்று சொல்லி, பாவ மன்னிப்பை எனக்கு தாரும் ஐயா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிடுங்கள். உண்மை உத்தவமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தர் கத்தராய் இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பார், அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிப்பார், அவருடைய சிலுவை பலியினால் சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்கள், ஆமேன். என் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து விடும், இனி நான் பாவி அல்ல என்கிற நிச்சயத்தை என் உள்ளத்தில் தாரும். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரீரத்தில் வியாதி, பலவீனம், புண்கள், காயங்கள், பலவிதமான கஷ்டங்கள் எது இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய கல்வாரியை நோக்கி பாருங்க. இயேசுவே, அன்றைக்கு உங்க சரீரத்தில் நீங்க பட்ட ஒவ்வொரு அடிகளும், ஓ அந்த தழும்புகள், அதை தோமாவு கூட காட்டினீங்களே, நீ தொட்டுப்பார் என்று சொல்லி காட்டினீங்களே அப்பா, நீங்க உயிர்த்தெழுந்து மறுரூப சாயலாய் வந்த பிறகும் அந்த தழும்புகள் அங்கே இருக்கிறதே எங்களுக்காக தானே. ஹல்லேலூயா. அந்த தழும்புகளால் குணமானோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு, என்னுடைய வியாதிகளை சுமந்து கொண்டு, உன்னுடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம். இந்த விசுவாசத்தினால் கிடைக்கிற தெய்வீக சுகம் மிக அற்புதமானது, அது பரிபூர்ணமான சுகம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதில் அற்புதம், அற்புதம், அற்புதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் அக்கிரமத்தை மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். அப்பா, என் வயது கழுவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். உங்க தழும்புகள்லிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த வல்லமை, அந்த சுகம் என்னை மறுபடியும் வாழ வயதாக்குகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசியுங்கள், விசுவாசத்தை வாயில அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் அதிலே பிரியமா இருக்கிறார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணும்பொழுதுதான் ஒரு விடுதலை, ஒரு கட்டறுத்தல், ஒரு கிரியை உண்டாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரனை சுகமாக்குகிற தேவன், யெகோவா ராஃபா, என்னுடைய பரிகாரியான தேவன், இந்த வேளையில் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புண்கள் சுகமாகட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், எலும்புகள், நரம்புகள், தசைகளுக்குள்ளே எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். ஆமென். என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கிற பலவீனங்கள், குறைபாடுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இருதயத்துக்கு பலன், ஆமீன். லிவருக்கு, லங்ஸுக்கு, கிட்னிஸுக்கு, பேங்கரியாஸுக்கு, ஒவ்வொரு அவயவங்களிலும் புது பலன், புது பலன், தெய்வீக சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது எங்களுக்கு உண்டு, அது எனக்கு உண்டு, அது எனக்கு உண்டு. நான் உம்முடைய தழும்புகளால் சுகம் ஆகிறேன், சுகம் பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் தழும்புகளால் பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன். டாக்டர் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவா இருந்தாலும் சரி, என்னை படைத்தவர், ஆமேன், எனக்காக சரீரத்தையே ஒப்பு கொடுத்த இரட்சகர், தழும்புகளால் என்னை குணமாக்கும் பரிகாரி, விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்னை சுகமாக்கும், இப்பொழுது என்னை சுகமாக்கும். என் சரீரத்திலே எந்த இடத்திலே பலவீனம் இருந்தாலும், ஆமீன், எந்த இடத்திலே தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு செல்லுகளுக்குள்ளே, ஒவ்வொரு டிஷ்யூஸுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும்.
Hallelujah, hallelujah, hallelujah. Cancer Allah, Sugamakigra Vallamai. Yes, Vin Vallamai. Corona Villa, Konamakira Vallamai. In Yes, Vin Talumbugalin Vallamai. Petugolagarain, I receive that healing. Hallelujah, hallelujah, hallelujah. Sodaram, 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 Sodaram. Engiyo irukkira oruvarukaga. ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இங்க ஜெபிக்கிற நேரமே வீட்டில் இருக்கிற அவர்கள் சுகமாவார்கள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவர்கள் சுகமாவார்கள். அன்றைக்கு இயேசுவிடத்தில் நூற்றுக்கு அதிபதி வந்து ஜெபித்த அந்த நேரத்திலே அவன் வேலைக்காரன் சுகமானான், வீட்டில் இருந்த வேலைக்காரன் சுகமானான். இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு வல்லமை உள்ளவர். எல்லாருக்கும் வாசல் திறந்து வச்சிருக்கிறார். நீ வா, விசுவாசித்து பெற்றுக்கொள். நான் உங்கள் எல்லாருக்காக வந்தான், காயங்கள் ஏற்றேன், தழும்புகள் ஏற்றேன். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வியாதிக்கு இன்றோடு முடிவு, என்னுடைய பலவீனத்துக்கு இன்றோடு முடிவு, என்னுடைய அந்த குறைபாட்டுக்கு இன்றோடு முடிவு. என் சரீரத்திலே எது குறையா இருந்தாலும் அதை நிறைவாக்கும் ஐயா. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சுரப்பிகள், எல்லா கிளான்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாய் ஃபங்க்ஷன் பண்ணுவதாக. எல்லா அப்நார்மலிட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். Glory to God. Hallelujah, 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 hallelujah. என்னுடைய ரத்தத்தை சுத்திகரியும் ஐயா. என்னுடைய ரத்தத்தின் தன்மை ஆரோக்கியமாக்கும் ஐயா. ஓ glory, 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 glory. மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றிவிட்டு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வெளிப்படுத்தினவரே, என் சரீரத்துக்குள் ஓடுகிற எல்லா திரவங்களை குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஐயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. எல்லா டயபெட்டிஸ், எல்லா பிரஷர், எல்லா கொலஸ்ட்ரால் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். என் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம், கொழுப்பு எல்லாவற்றையும் சுத்திகரியும், சுத்திகரியும். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால், ரத்தத்தால், இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம், சுகமாகிறோம், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். க்ளோரி, 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 க்ளோரி. சாப கட்டுகளை உடைத்து போடுகிறோம். அதை வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட வல்லமை, எங்களுக்காக நீர் சாபமானீரே. ஓ ஆசீர்வாதத்தின் ஊற்று உறைவிடமானவரே, எங்களுக்காக அன்று சாபமானீரே. எங்கள் சாபத்தை உடைத்து விட்டீர் ஐயா. அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். மனிதர்கள் போட்ட சாபங்கள், ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள், எல்லா சாபங்களும் எங்களை விட்டு ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஓடி போனதற்காக ஸ்தோத்திரம். இனி சாபம் கிரியை செய்ய முடியாது என் குடும்பத்திலே, கிரியை செய்ய முடியாது. ஆயிரம் தலைமுறைக்கு எனக்கு நன்மை செய்கிற தெய்வம் அல்லவா. என் தலைமுறைகளிலும் கிரியை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும், சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆமேன். தொழில் எழுந்தேறவில்லை, எதை செய்தாலும் ஒரு கட்டு. வீட்டிலே எங்கு பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. பொருளாதாரத்திலே ஒரு லிமிட்டுக்கு மேல, ஒரு அடி மேல ஏற முடியல. எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஓ ரபா ஷபரா ரெபா ரபா லபா கரபா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சகல சாபங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, சாப கட்டுகள் உடையட்டும். வியாதி, சாபமாக வருகிற வியாதிகள் எல்லாம் மாறட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் அகலும்படி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயிக்கிறோம். ஆமென். நம்முடைய ரத்தத்தினால் பிசாசை ஜெயித்தவர். ஆமென். அந்த ரத்தத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறதுனாலே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே எங்களுக்கும் பிசாசின் மேல் ஜெயம். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். பிசாசினுடைய எல்லா சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும். எல்லா தாக்குதல்களும் நிறுத்தப்படட்டும். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி அந்தகாரத்தினுடைய ஆயுதங்கள், அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள்,
மந்திரவாத வில்லிச்சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறிக்கப்படுவதாக. ஈட்டிகளை முறிக்கிறவர், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர், என் தேவன் பட்சிக்கிற அக்கினியானவர். சபபாபா ரபலப கபலபாஷா. குடும்பங்களிலே இந்த பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். எங்கள் வாசஸ்தலமாகிய வீடுகளிலே உங்க பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். எல்லா பேய் பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக சுட்டரிக்கப்படட்டும், முற்றிலுமாக சுட்டரிக்கப்படட்டும். இயேசுவே, உமது நாமத்தை கூறுகிறோம், ஜெயம் பெற்ற நாமம். ஆமென். பிசாசு நடுங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தொழில் ஸ்தலங்களிலே, ஆமென், விவசாய நிலங்களிலே, தோட்டங்களிலே எங்கெல்லாம் பிசாசின் கிரியை இருக்கிறதோ, தேவ பிள்ளைகளுக்கு எதிரான சகல பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினாலே உடைந்தோடி போகட்டும், முறிந்தோடி போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். விசுவாசி யாரை ஆட்கொண்டு வைத்திருக்கிறானோ, விசுவாச குடும்பங்களிலே எந்த பிள்ளைகளை, எந்த பெரியவர்களை சாத்தான் உள்ளே புகுந்து ஆக்கிரமித்து குடியிருந்து அவர்களை ஆட்டி படைக்கிறானோ, அவர்களுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக. வெளியேறி போ என்று உனக்கு கட்டளை இடுகிறோம். அந்த ஆவி ஆத்மா சரீரம் உனக்கு சொந்தமானது அல்ல, அது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டது. அவிசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளை இயேசுவின் நாமத்தில், சாத்தானே உனக்கு அங்கே அதிகாரம் இல்லை, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. போ. விடுதலை, 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 விடுதலை. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை, பிசாசினுடைய ஆட்கொள்ளுதலிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, பூரண விடுதலை. லேகியோன் பிசாசை நீர் துரத்தினீர், ஒரு நிமிஷத்தில் அத்தனை ஓடி போயிடுச்சு. அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. ஏஞ்சல் வின்சிக்கு விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இப்பொழுதே வருவதாக. குளோரி, குளோரி, குளோரி. யார் மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆமென், இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. மூளையிலே எந்த நரம்பை பிசாசு தொட்டு கொண்டிருக்கிறானோ, உன் கையை எடு, விலகி போ. இயேசுவின் நாமத்தினாலே உடைய கிரியைகளை அழிக்கிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறீர். சோதராம், 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 சோதராம். அப்பா, தரித்திரத்தில் இருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருவேளை இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் சில பாகங்களில் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா ஒரு சில இடங்களில் அந்த கட்டு இருக்கிறது. இந்த பொல்லாத தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகி போகட்டும். இந்த தரித்திரத்தை நீக்கி எங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றும்படி இயேசு தரித்திரராணி. ஓ ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, உங்களுக்கு எந்த பகுதியில் தடை இருக்கிறது கேளுங்க. ஹல்லேலூயா. சோதராம், சோதராம், சோதராம். பிரைஸ் தி லார்ட். என் தரித்திரத்தை மாற்றும், என் தரித்திரத்தை மாற்றும். வெளியிலே மக்கள் பார்வைக்கு எல்லாம் நன்றா இருக்கிறதப்பா, என் வீட்டுக்குள்ளே நான் அனுபவிக்கிற தரித்திரத்தை என்னை விட்டு மாற்றும். நல்ல வாய் விட்டு ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க, கெஞ்சி கூப்பிடுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பாதிக்கிறேன், ஆனா பொத்தலான பையில போகுது, ஓட்டை கையா இருக்கிறது, எல்லாம் செலவாகி போகுது, ஒண்ணு நிக்க மாட்டேங்குது, ஒரு வளர்ச்சி காண முடியவில்லையே. நல்ல கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த கட்டை உடைக்கட்டும். உங்களுக்கா இருக்கலாம், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையிலயா இருக்கலாம், இயேசு ஜபத்தை கேட்கிறார். இயேசு நமக்காகவே தரித்திரரானார். அவரும் பசி அனுபவித்திருக்கிறார், பட்டினி அனுபவித்திருக்கிறார். தாகமா இருக்கிறேன் ஒரு பெண்மணி இடத்துல வாய் திறந்து கேட்டார் ஐயா. எல்லா தரித்திரமும், எல்லா கஷ்டமும் அனுபவித்திருக்கிறார்.
ஹல்லேலூயா இயேசு நம்மை விடுவிக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படி தரித்திரரானார் விசுவாசத்தோட கேளுங்க ஹல்லேலூயா உங்க சம்பளத்தை அவர் ஆசீர்வதித்து தருவார் உங்க வருமானத்தை ஆசீர்வதித்து தருவார் உங்க விளைச்சலை ஆசீர்வதித்து தருவார் உங்க லாபத்தை ஆசீர்வதித்து தருவார் கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது உங்கள் கையிலே தங்கும் அது நல்ல பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு தரும் ஹல்லேலூயா சோதரம் சோதரப்பா நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற தரித்திரம் ஆமீன் கடனுக்கு மேல கடனாக்குகிற பொல்லாத தரித்திரம் ஆண்டவரே வட்டி கடனுக்குள் சிக்கி தவிக்க வைக்கிற பொல்லாத தரித்திரம் இழப்புகளை உண்டு பண்ணுகிற தரித்திரம் எல்லாவித தரித்திரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஹல்லேலூயா சோதரம் 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 சமாதானத்துக்காக கேட்கிறோம் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேண்டும் வீட்டுக்குள்ளே சமாதானம் வேண்டும் வேலை ஸ்தலங்களிலே சமாதானம் வேண்டும் தொழில் ஸ்தலங்களில் சமாதானம் வேண்டும் அப்பா அக்கம் பக்கத்துல சமாதானம் வேண்டும் அப்பா சபைகளிலே சமாதானம் வேண்டும் அப்பா ஆண்டவரே தேசத்திலே சமாதானம் வேண்டும் அப்பா சமுதாயத்திலே சமாதானம் வேண்டும் அப்பா இந்த பூமியிலே சமாதானம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த பொழுது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் சொல்லப்பட்டதே ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வந்த தெய்வமே அந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படி தாருமையா எங்கள் குறைகளை மன்னித்து இறங்குமையா தேவ பிள்ளைகள் உம்மை பின்பற்றுகிற நம்முடைய சீடர்களுடைய வாழ்விலே எங்கோ எல்லை எங்கோ சமாதானத்தை தாரோ உன் சமாதானம் நதியை போல இருக்கும் சொன்னீங்களே எங்களிலிருந்து சமாதானம் எல்லாருக்கும் போகக்கூடிய அளவிலே சமாதானத்தினால் நிரப்போம் சமாதானத்தினால் நிரப்போம் எந்த வீட்டில் சண்டை இருக்கிறதோ எந்த வீட்டில் பகை இருக்கிறதோ எந்த வீட்டில் மனவருத்தங்கள் இருக்கிறதோ எல்லாம் மாறி போகட்டும் ஐயா சோதராம் 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 ஆமேன் கொல்கதாவில் இயேசு சம்பாதித்தவைகள் நமக்கு சொந்தம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே எனக்காக சிலுவை சுமந்தீரே ஸ்தோத்திரம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே ஸ்தோத்திரம் எனக்காக காயங்களை ஏற்றீரே ஸ்தோத்திரம் எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஸ்தோத்திரம் எனக்காக அவமானத்தையும் பரிகாசத்தையும் சகித்தீரே ஸ்தோத்திரம் எனக்காக உடைய வாயை அடைத்து உடைய வல்லமை எல்லாம் அடக்கி கொண்டு எல்லா தீமைகளை சகித்தீரே ஸ்தோத்திரம் சிலுவையிலே தாங்க முடியாத வேதனைகளை எனக்காக 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 ஏற்றுக்கொண்டீரே ஸ்தோத்திரம் 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 என்னை விடுவித்தீர் என்னை மன்னித்தீர் என்னை குணமாக்கினீர் ஓ என்னை ஆசீர்வதித்தீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் 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 Glory, hallelujah. Stodram, 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 stodram. Praise the Lord, praise the Lord. Anbulla parlava pidave nalla thagappane. Kalvari siluvayil thonginir. Kolgotha meettile engalukkaga athanai vedanaiyum sagithu engalukku immaikkum marumaikkum vendiya sagala nanmaigalai sambadhithu vaithirukkirappa. எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது தகப்பனே எங்களிடத்திலே நீர் கேட்கிறது விசுவாசத்தை மட்டும்தான் விசுவாசித்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அந்த விசுவாசத்தினால் எங்களை நிரப்புங்க நாங்கள் அதை அனுபவிக்கணும் நாங்கள் வாயினாலும் சொல்லுவதும் ஜெபித்து கேட்பதும் மட்டுமல்ல அப்பா அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கத்த தரும்படியாய் ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் பொறுப்படும் இன்னும் மேன்மையாய் நடத்தும் இன்று இரவு ஜபத்தை ஆசீர்வதியும் நாளை காலையிலிருந்தே நடக்கிற ஒவ்வொரு விசேஷித்த ஜப கூட்டங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் பகல் ஜப கூட்டத்தை ஆசீர்வதிங்க அதில் அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட நாளைக்கு ஒரு பலமான கிரியைகத்தை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மக்களை கொண்டு வர வேண்டும் அப்பா வாஞ்சியோடு தாகத்தோடு வரட்டும் ஆண்டவரே அவள் எல்லாரும் வல்லமையாக அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட உங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா வல்லமையான அபிஷேகத்தை கடைசி மட்டும் சாட்சியாக நிறுத்தக்கூடிய வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா நிரப்பும் ஆண்டவரே அதுபோல மதியம் நடக்கிற ஞானஸ்நான ஆராதனை கத்தர் பொறுப்பெடுப்பீராக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் கடைசி மட்டும் கத்தருக்கு உத்தம சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாய்
அவர்களுக்குள்ளே நீர் தொடர்ந்து கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த ஆராதனை பொறுப்படும் எல்லா அனுகூலம் தந்து ஆசீர்வாதமாய் நடத்தித்தார். இரவு கூட்டத்தை ஆசீர்வதியும் கத்தாவே. நாளை கர்த்தருடைய பந்திக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பந்தி ஆசீர்வதியும். நாங்கள் உமக்குள் பலன் அடைய உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே ரட்சிக்கப்பட்ட சகோதர ஐக்கியத்திலே பலனடைந்து ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் புதுப்பிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்க மகிமையை காணும்படி உங்க வல்லமை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சபையிலே இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய், எல்லாரும் விடுதலை அடையத்தக்கதாய், ஜெயம் பெறத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாய் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வரப்போகிற மணவாளனா இயேசுவை சந்திக்கும்படியாக எல்லாரிடத்திலும் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.